ஜாதகர் ஒருத்தர் வந்து என்ன அவங்க ஹாரோஸ்கோப் காமிக்க வரும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு பரிகாரம் சொல்லுங்க, என்னோட கர்மால ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றீங்க, அதுக்கு எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க, அது மூலமாக எனக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பரிகாரம் செஞ்சா கர்மா போயிடுமாங்க? அந்த இடத்துல நான் யோசிச்சேன், எப்படி பரிகாரம் செஞ்சா கர்மா போயிடுதுன்னா, நம்ம ஆளுக்கு ஒரு ஒரு தப்ப பண்ணிட்டு ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டு சரி பண்ணிடலாமே, அப்ப யாருக்குமே சங்கடமே இருக்காதே. உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் பக்கத்து வீட்டுக்காரனை போட்டு ஒரு சாத்து சாத்திட்டு, அப்புறம் ஒரு பிள்ளையார் கோவில்ல போய் ஒரு 50 ரூபா தானத்தை கொடுத்துட்டு ஒரு தேங்காய் உடச்சிட்டு வந்துட்டா அந்த பரிகாரம் சரியாயிடும், அவங்களோட கர்மாவை சரி பண்ணிடும் அப்படின்னு நினைச்சானா, அனைவரும் அதை தானுங்க பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்கும் ஒரு விஷயம், ஏன் வந்து ஒரு தவறு நடக்குது, அவங்களோட ஈகோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவங்களோட ஒரு சுயத்தன்மையை ஒருத்தவங்க வந்து குறைவாக மதிப்பிடும் போதோ இல்லை அதை வந்து தாழ்த்தி பேசும்போதோ, அந்த மாதிரி ஒரு விஷயத்துல தாங்க ஒரு பிரச்சனையும், எல்லா விஷயமுமே அதுல தான் ஆரம்பிக்குது. ஏன்னா மற்றவங்க நம்மளை என்ன நினைக்கிறாங்கிறதுல தான் அந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. அப்போ மற்றவங்களை சார்ந்து தான் நம்ம எல்லா விஷயமும் பண்றோம். அந்த விஷயங்கள்ல வந்து நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்றோம், அதுக்கு தான் முக்கியத்துவமே இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு பரிகாரத்தை செஞ்சு அவங்க என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, அந்த வார்த்தையை வந்து நான் அதுக்கு மேலே சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து ஒரு பரிகாரம் பண்ணி அதை சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்திலேயான, இப்போ 3வது மனிதர்களாக நம்ம நின்று பார்க்கும்போது அது சரின்னு தோணுதா? ஒருத்தருக்குமே தோணாதுங்க, பிகாஸ் அது நியாயமே கிடையாது இல்லையா. நமக்குன்னு வரும்போது அது வடிவேல ஜோக்கு மாதிரி தான், மற்றவங்களுக்கும் போது அது கெச்சப்பு, நமக்குன்னு வந்தால் ரத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கதை தான். ஏன்னா பரிகாரம்ங்கிறது எளிமையான விஷயங்கள் செய்யணும், ஆனால் பரிகாரம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னோட வினையை வந்து புரிஞ்சுக்கிட்டு மனமாற்றம் அப்படின்னு அவருக்கு ஏற்படுத்துறதுக்காக தான் ஒரு சின்ன விஷயம், ஒரு நல்ல செயலை செய்யறதுக்கு அவங்கள தூண்டுறதுக்கு நாங்கள் ஏஎல்பி ஜோதிடர்கள் பரிகாரம்னு சொல்கிறோம். எல்லாமே வந்து பரிகாரத்தால் சரியாகுமானா, கண்டிப்பாக ஆகாது. ஒரு சொல்லால் செய்த வினை சொல்லாலேயே தான் நம்ம மற்றவங்க வந்து நம்மளை அவதூறாக பேசுகிற ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும், அப்போ தானே நம்ம பேசினது எவ்வளோ தவறு தானே நமக்கு புரியும். இல்லைன்னா எப்படிங்க புரியும்? நம்ம பாட்டுக்கு மானாவரியாக பேசிட்டு வந்துடுறோம், அடுத்தவங்க அந்த வார்த்தையை நமக்கு நம்மளை அந்த மாதிரி பேசும்போது தான் நம்ம அதை உணர்றோம், அப்பா இப்படி பேசுகிறாங்களே, நான் செய்யாத தப்புக்காக இந்த ஒரு விஷயத்த கேட்குற மாதிரி ஆயிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கடன், எக்கச்சக்கத்துக்கு கடனை வச்சுட்டு ஊரை விட்டே ஓடி போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கடன்ல இந்த கடன் வந்து இவங்களோட ஒரு தேவைக்காக இன்னொருத்தர்கிட்டக்கேந்து வாங்குறாங்க, அந்த கடனை அடைக்கிறதுக்காக முடியவில்லைன்னு மேலே கடன் வாங்குறோம், அந்த கடன் அடைக்க முடியாம சில நேரம் வந்து ஊரை விட்டே ஓடி போயிடுறாங்க. ஆனா அந்த கடன் கொடுத்தவரோட நிலையை ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க, அதை நம்ம யாரும் யோசிக்கிறது இல்லை. அவரும் இந்த வட்டி பணத்தை வச்சுதான் அவர் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காரா இருக்கும், அதை நம்பி ஒரு குடும்பமே இருக்கா இருக்கும். அப்போ இவர் முதலையும் தூக்கிட்டு வட்டியும் கொடுக்காம ஓடி போயிட்டாருன்னா அந்த குடும்பத்தோட சாபம் எங்கெங்க போகும்? இவர் நினைச்சிட்டு இருக்காரு நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவங்க வந்து படுற துன்பம் ஏதோ ஒரு இடத்துல இவங்கள கண்டிப்பாக வந்து தாக்கும். அப்போ இது வந்து யதார்த்தம், இது நம்ம அத்தனை பேரும் உணர்றோம், ஆனா அந்த நிலைப்பாட்டில் இருக்கும் போது நம்ம அது புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ ஜோதிடம் எந்த இடத்துல கை கொடுக்குது? பரிகாரத்திலயா கை கொடுக்குது, இல்ல உணர்தல உணர்தல்ல கை கொடுக்குதா? கண்டிப்பாக உணர்தல் அந்த இடத்துலதான் நம்ம அத்தனை பேரும் ஜோதிடத்தையே பார்க்கணும். இப்ப ஏஎல்பி ஜோதிடம் படிக்கும் போது நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஒருத்தரோட சக்தி எத்தனையோ அவ்வளோதான் கடன் வாங்கணும், அதை மீறி கடன் வாங்கினா பிரச்சனையில மாட்டுவோம் அப்படின்னு அந்த பாதை காமிக்குதுன்னா அந்த மாதிரி ஒரு செலவினத்தையே தவிர்த்துக்கிற நிலைமையில தான் நம்ம புத்திசாலியாக இந்த ஜோதிட கல்வியை நம்ம உபயோகிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம கடனை வாங்கி இது இந்த புரிதல் இல்லாம நம்ம ஒரு சிக்கல்ல மாட்டி நம்ம குடும்பத்தையும் சிக்கல்ல மாட்ட வைப்போம், அந்த கடனை கொடுத்த இன்னொருத்தரோட குடும்பத்தையும் சிக்கல்ல மாட்ட வைப்போம். அப்போ எந்த பரிகாரம் உங்களை காப்பாற்றும்? எந்த பரிகாரமுமே காப்பாற்றாது. ஸோ பரிகாரத்தில் போய் எக்கச்சக்கமா பணத்தை செலவழிச்சுட்டு ஏன் எனக்கு மாற்றம் வரல அப்படின்னு கேட்குற பல நண்பர்கள் இருக்காங்க.
முதல்ல புரிஞ்சுக்கோங்க எந்த நிலைப்பாட்டில் நம்ம இருக்கோம், ஏன் ஒரு ஒரு கஷ்டம் வந்து ஒருத்தரை தேடி வருகிறது அப்படிங்கிறது. அந்த புரிதல் இருந்தாலே நம்ம எங்கே கரெக்ட் பண்ணமோ அங்கே கரெக்ட் பண்ணுவோம். தலைவலிக்கு வயிற்று வலி மருந்து சாப்பிட்ற கதை தான் இது. ஏன்னா நம்ம பிரச்சனை வேற எங்கேயோ அந்த தவறை புரிந்து கொள்ளாமல் வேறொரு விஷயத்திற்காக, இப்போ நீங்கள் ஒரு பரிகாரமாக ஒரு தானம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்கள் புண்ணிய கணக்கில் போய் சேரும். ஓகே, இவர் வந்து ஒரு தானம் பண்ணியிருக்காரு, அதுக்கும் ஒரு வினை ஒரு பயன் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த விஷயத்துக்கு அதை கை கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்காது. ஏன்னா இதோட வினை வேற, இது வேற கணக்கில் போய் சேரும். அதனால எல்லாரும் அந்த மாற்றத்தை உணருங்க. மாற்றம் வந்து நம்மளோட ஜாதகம் என்ன, நமக்கு பாக்கியங்கள் கொடுத்துருக்கு, எந்த இடத்துல சங்கடங்கள் கொடுத்துருக்குங்கிறத உணர்ந்து அதை நீங்க தன்மையா மற்றவங்க அத்தனை பேரையுமே எல்லாரையுமே நம்மளை சுற்றி இருக்கிற அனைத்து ஜீவராசிகளையும் நல்ல விதத்துல நடத்தி, நீங்க நல்ல விதமாக ஒருத்தவங்க அவதூறா நம்மள ஏதாவது சொன்னாங்கன்னா கூட அந்த நேரத்துல ரியாக்ட் பண்ணாம நம்ம ஏதோ ஏதோ ஒரு நம்மளோட தீய வினை அந்த இடத்துல இருந்து நமக்கு போகுது, நம்ம யாரையோ சொன்ன ஒரு வார்த்தைக்கு தான் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குறோம் அப்படிங்கிற ஒரு உணர்தல வந்துடுச்சுன்னா நம்ம இன்னொரு வினையை சேர்த்துக்க மாட்டோம் அந்த இடத்துல. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க, அந்த மாற்றம் தான் நம்மளை வந்து பெரிய லெவல்ல மாற வைக்கும், ஒரு பெரிய ஞானத்தை நமக்கு கொடுக்கும். பரிகாரங்கள் அதை செய்யாது. இந்த உணர்தலை உங்க எல்லாருக்கும் நிலைநாட்டி வச்சுக்கோங்க மனசுல. எப்போதுமே இந்த எண்ணத்தோட நீங்க அணுகினீங்கன்னா உங்க வாழ்க்கையில சங்கடங்கள் பெரிய அளவுல குறையும். வணக்கம்.